திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அமைப்பின் சார்பில் ரம்ஜான் தொழுகை நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். தற்போது இந்த சிறப்பு தொழுகைக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தொடர்ந்து இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா இந்த தொழுகையில கலந்து கொண்டிருக்காங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோனிகா. இஸ்லாத்தின் 50 கடமைகளில் நோன்பு ஒன்றாகும். இதனை கடைபிடிக்கும் வகையில் ரமலான் மாதம் முழுவதும் இவர்கள் நோன்பு 30 நோன்பிருப்பார்கள். இந்த நோன்பானது கடந்த ஏப்ரல் 2 தொடங்கி தற்பொழுது இந்த மே 2 நிறைவுற்றது. இதனை அடுத்து இன்று ரமலான் பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. இதற்காக காலை 7 அளவில் திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் 1000+ இஸ்லாமியர்கள் வந்து சென்றனர். தொடர்ந்து அவர்கள் வந்து சிறப்பு தொழுகை நடத்தினர். இதற்காக வந்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளானது போடப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா தொற்று காலம் இருப்பதால் அவர்கள் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என தொடர்ந்து அறிவுறுத்தி வந்தனர். மேலும் அந்த பகுதி முழுவதுமே தூய்மையாக வைக்கப்பட்டு அவர்களை வந்து தொழுகைக்கு நடத்துவதற்கு மாநகராட்சியினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் அவர்களுடைய தொழுகையானது ஒரு 15 நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் தங்களது உறவினர்கள், நண்பர்கள், மற்றவர்கள் அனைவருக்குமே வந்து கட்டி தழுவி தங்களது ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த ரமலான் நோன்பு காலத்தில் ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும், அதே போல உணவளிக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் தீய வார்த்தைகளை பேசக்கூடாது என உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதனை பின்பற்றினால் இந்த ரமலான் பண்டிகை வந்து தற்போது நடைபெற்று வருகிறது. ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டு தங்கள் உறவினர்களுக்கும் உணவளித்து மகிழ்கிறார்கள். தொடர்ந்து இதே போல திருச்சி மாநகரில் பார்த்தோம்னா சையது முதிர்சா பள்ளியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சிறப்பு தொழுகையானது நடைபெற்றது. அதே போல இங்க ஈகாத் மைதானத்திலும் 300 மேற்பட்டவர்கள் வந்து தொழுகை நடத்த இருக்கிறார்கள். திருச்சி மாநகர் முழு பொறுத்தாக பார்த்தோம் என்றால் இஸ்லாமியர்களுடைய இந்த பண்டிகையானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அமைப்பின் சார்பாக ரம்ஜான் தொழுகையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாலிங்கம். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.